பண்டிகை தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சமயத்தில் எல்லாருக்கும் பரிசு ஏன் கொடுக்குறோம்னா, ஆண்டவர் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக பரிசாக தந்தார். ஸோ அதனால தான் நம்மளும் என்ன செய்கிறோம், அந்த அன்பை தெரிவிக்கும்படியாக நம்ம எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறோம் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் ஆண்டவர் பிறந்த அந்த காரியத்தை நம்ம கொண்டாடுகிறோம். முக்கியமாக தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க, ஒரு பர்த்டேன்னா யார் முக்கியம், பர்த்டே பேபி தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிறிஸ்மஸ்ன்னா அப்போ யார் ரொம்ப முக்கியம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ப்ரெசன்ஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரை நம்ம மறந்துட்டோம்னா அது பின்ன அர்த்தம் இல்லாத கிறிஸ்மஸ் ஆகிவிடும். அதனால் நீங்கள் எல்லாரும் வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள், தயவுசெய்து அதை மறந்து போகாதுங்க. கிறிஸ்மஸ் சமயத்தில் 2021 வருஷத்துக்கு முன்னால் குழந்தையாக பிறந்து அதுக்கு பிறகு தேவன் ஆனவர் அல்ல, அவர் தேவன் மனுஷனானார் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ்ங்கிறது ஆண்டவருடைய முதல் வருகை. தயவுசெய்து கவனிங்க, கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் இட்ஸ் காட்ஸ் ஃபஸ்ட் கம்மிங் இல்லையா. அந்த முதல் வருகையின் போது ஆண்டவர் வந்து நம்மளை எல்லாம் அந்த நித்தியராஜ்யத்து தகுதியான பிள்ளைகள் ஆகும்படி நம்மளை தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் வந்தார். இப்போ அவர் மீண்டுமாய் பரலோகத்தில் போய் பிதாவின் சிங்காசனத்தில் தேவாதி தேவனாக அமர்ந்திருக்கிறார். இனி மீண்டும் வருவார், வந்து நம்மளை அழைத்து செல்வார். அது செகண்ட் கம்மிங். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸ் சமயத்திலும் நமக்கு மனசில் ஒரு தாட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், மறுபடியும் ஆண்டவர் வருவார், நானும் ஆயத்தமாக வேண்டும், என் குடும்பத்தாரை ஆயத்தமாக வேண்டும், என் பிள்ளைகளை ஆயத்தமாக்க வேண்டும், என் சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளையும் நான் ஆயத்தமாக்க வேண்டுங்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா வசனத்தில் தெளிவாக சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸிலும் நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இது உலகம் நமக்கு சொல்லித்தராது, ஒன்லி சபையில் மட்டும் அது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்போது நம்ம ஒரு சின்ன பாடலை பாடி இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்யலாம். அதற்கு பிறகு முதல்ல வாலண்டியர்ஸுக்குள்ள கிஃப்ட்டு, ரெண்டாவது பிள்ளைகளுக்குள்ள கிஃப்ட்டு, மூணாவது வந்து மற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பின் பரிசு உண்டு. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று உம்மை நம்பி வந்தேங்கிற பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். உம்மை நம்பி வந்தே நான் இருக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் இருக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கீரை எனக்காக இறங்கி வந்தேன், காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கீரை எனக்காக இறங்கி வந்தேன், உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்துட்ட யாவையும் திரும்ப தந்தேன், உடன்படிக்கை என்னோடு செய்து யாவையும் நேரும் பத்தந்தேன், எல்லோகே 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 உம்மை துதிப்பேன், எல்லோகே 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 உம்மை துதிப்பேன், வேண்டினோர் எல்லாம்
பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே எல்லோகே 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 உம்மை துதிப்பேன் எல்லோகே 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 உம்மை துதிப்பேன் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில் நிறைய புதிய முகங்களை பார்க்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும் நிறைய புதிய முகங்கள் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன் நம்ம இந்த நாட்களில் அநேகர் வந்து அன்பை குறித்து சொல்லி கொண்டே இருந்தாங்க வேதத்தில் சொல்லப்பட்ட அன்பு என்னென்றா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு செலுத்துகிற அன்பு போல தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நம்ம உலக பிரகாரமான அன்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த அன்பல்ல வேதம் சொல்லுகிறது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற அன்பு என்னன்னா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தன் ஜீவனையும் கொடுக்கிற அன்பை போல அதே போல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிற அன்பை போல ஒரு தகப்பனை போல யாரும் தன் பிள்ளைக்கு இறங்க முடியாது ஒரு தாயை போல பாலூட்டுகிற தன் குழந்தைக்கு அந்த தாயை போல யாரும் அன்பு செலுத்த முடியாது அதே அன்பை தான் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் நமக்கு அந்த அன்பை சொல்லுகிறார் அதனால் புதிதாக இருக்கிறவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுன்ற காரணத்தினால இதை சொல்லும்படி வாஞ்சித்தேன் இப்போதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாகங்கிறது கடந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆமேன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாம் பரிசுப்படுவதாக நம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் ரசித்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவில்லை ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த நமது குடும்பத்தாரோடும் சபை மக்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல போரளையும் மறவாதே ஆமேன் தயவுசெய்து அப்படியே அமருங்கள் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்